சிலையிலங்கு பொன்னாழி தென்படதன் டொன்சங்கம் என்கின்னாளால் மலையிலங்கு தோல் நான்கே மற்றவனுக்கெற்றேகான் என்கின்னாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்னாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத் தம்மானைக் கண்டாள்களோ இது திருமங்கியாழ்வாருடைய பெரியதிருமொழிபாசரம் திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவித்தாள் நாயகியான திருமங்கியாழ்வார் அவனிடத்திலேயே ஆட்பட்டு போனாள் அவள் பேச்சும் அவள் நடவடிக்கையும் அவருடைய பாவங்களும் பெருமானிலேயே ஈர்க்கப்பட்டு விட்டன திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளாலே பீடிக்கப்பட்டாள் என்று இப்பாசுரத்தை திருமங்கியாழ்வாருடைய தாயார் அவளே பாடுவதாக அமைந்துள்ளது இப்போது நாம் இருப்பது அப்பேற்பட்ட திவ்யஸ்தலத்தில் பகவானுடைய சன்னதிக்குள்ளே யாகசாலைக்கு வாசலிலே இருக்கிறோம் மகா கோபுரத்வாரம் அதற்கு வெளியிலே நித்தியமான புஷ்கரணி புஷ்கரணியிலே ஒன்பது படித்துறைகள் ஓரோரு துறையிலும் நீராடி சபரி பெருமான சேவித்தோம் கண்ணனை போன்ற குழந்தை பாக்கியத்தையே பெறுகிறோம் என்று இவ்வூரிலே வழங்கி வரும் நம்பிக்கை இன்றைக்கும் பிரத்யட்சமாக அத்தை காண்கிறோம் அப்படிப்பட்ட கண்ணன் தான் சோதிவாய் திறந்து கீதா சாஸ்திரத்தை அனுகிரகித்தான் அதில் இரண்டாவது அத்தியாயத்தின் செம்பொருளை இப்போது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் கீழே இருபதாவது ஸ்லோகம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் ஆகியவற்றாலே ஆத்மாவை எப்படி ஒருத்தன் நித்தியம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா கொலை பண்ணப்படுவதும் இல்லை அதை ஒருத்தன் கொலை செய்யும்படி தூண்டவும் முடியாது என்றெல்லாம் பார்த்தோம் இனி இப்போது அனுபவிக்க வேண்டியது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் முன்பாக அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அதற்கு பதில் தெரிவிக்குமா போலே இந்த ஸ்லோகத்தை கண்ணன் அருளுகிறான் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் கண்ணனே நீ சொல்லும் எல்லாவற்றையும் நம்புகிறேன் சம்மதிக்கிறேன் ஆத்மா நித்தியம் உடல் அழியக்கூடியது என்றைக்காக இருந்தாலும் உடல் விழுந்து கீழே உருளப் போகிறது எல்லாமே சரி அதனால் அடிபட்டாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதற்குரியத்தை நாம் பொறுத்து கொண்டால்தான் உயர்ந்த லட்சியம் நிறைவேறும் அதையும் கொள்கிறேன் இருந்தாலும் மனதின் மூலையில் ஒரு நெருடல் நாம் ஒரு வீட்டில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வாழ்கிறோம்னு வச்சுப்போம் அந்த வீட்டை காலி பண்ணி கொண்டு வெளியூருக்கு போகிறோம் அல்லது வேற பெரிய வீட்டுக்கு போகிறோம்னு இருந்தா கூட இந்த வீட்டை விட்டுட்டு போறோமேங்கிற கவலை இருக்கும் தொட்டு தொட்டு உள்ளு உள்ளா போய் எல்லாரும் பார்த்து பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள் அதே போல இந்த உடலுக்குள்ள ஆத்மா எத்தனை நாள் வாழ்கிறாள் ஒரு நாளா ரெண்டு நாட்களா எழுபது எண்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படி பல நாட்கள் வாழ்ந்திருந்த உடல் ஒரு நாள் கீழே சாய்கிறதென்னால் அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறாயே இருந்த நன்றியாவது வேண்டாமோ இந்த உடல் கீழே உருண்டு விட்டதென்னால் என்னதான் இருந்தாலும் நான் ஞானத்தை வளர்த்து கொண்டது இந்த உடல்ல தானே பக்தி பிறந்தது இந்த உடல்ல தானே பல திருத்தலங்களை தரிசித்தது இந்த உடலோட தானே பல பெரியோர்களுடைய தரிசனம் கிடைத்தது இந்த உடல்தானே என் தாய் தந்தையர்கள் நொந்து பெற்றது இந்த உடலைத்தானே இத்தனை பெருமைகள் இந்த உடலுக்கு இருக்கும்போது எப்படி நான் தள்ளிவிட முடியும் அது என்னை விட்டு பிரிகிறதேங்கிற துக்கம் இன்றியமையாதது அது இருந்து தானே தீரும் என்ன அர்ஜுனன் சந்தேகத்தை கிளப்புகிறான் அதற்கு பதில் தெரிவிக்கிறா போலே இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அமைந்துள்ளது அர்ஜுனா இந்த உடல் பிரிகிறதே என்று துன்பப்பட வேண்டாமான் நீ கேட்கிறாய் ஆனால் என் அபிப்பிராயப்படி இந்த உடல் பிரிகிறதே என்று நீ இன்பப்பட வேண்டும் ஏன்னு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் கொஞ்சம் நீளமான ஸ்லோகம் தேஹி தேகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவான தேகி அவன் என்ன செய்கிறான் யதா வாசாம்சி ஜீரணானி விகாய ஒரு மனிதன் நித்தப்படி வேஷ்டி உடுத்தி கொள்ளுகிறார் அவர் சட்டை போட்டு கொள்ளுகிறார் அது இருக்கிற நாள் வரைக்கும் உழைக்கும் ஒரு பத்து வருஷம் ஆகிடுதுனால் அதே சொக்காயோ அதே வேஷ்டியோ உழைக்கப் போகிறதில்லை அதே புடவை உழைக்காது வாசாம்சி ஜீரணானி யதா விகாய வாசங்கள் நம்முடைய வேஷ்டி புடவை முதலான துணிகள் ஜீரணானி எவையெல்லாம் நாள் பட்டு பட்டு போய் நைந்து போய் விட்டனவோ நைந்து போன துணியை தூக்கி வெளியிலே போடுகிறோம் போட்டுட்டு புது துணியை எடுத்து நாம் உடுத்தி கொள்ளுகிறோமே எப்படி நைந்து போன துணியை உபயோகப்படாதென்னு தூக்கி விட்டு புதுச்சொக்காய் எடுத்து அணிந்து கொள்ளுகிறோமோ அதே போல இந்த ஜீவாத்மா வெகுநாட்கள் நாட்கள் வாழ்ந்து விட்டபடியால் இப்போ கண் சரிவர பார்க்க மறுக்கிறது காது சரியாக கேட்க மறுக்கிறது கால் முட்டி வலிக்கிறது இடுப்பு குனிய மறுக்கிறது அப்போ உடம்பே நைந்து போயிடுச்சே இன்னும் எத்தனை நாள் இதில் நாம் வாழ முடியும் என்கிற எண்ணத்தோடே நைந்து போன உடலை தூக்கி போட்டுவிட்டு ஒரு புது உடலை எடுத்து கொள்ளுகிறான் நைந்து போன உடையை தூக்கி போட்டு எப்படி புதுசு உடுத்தி கொள்ளுகிறோமோ அதே போல நைந்து போன உடலை தூக்கி போட்டுவிட்டு புது உடலை எடுத்து கொள்ளுகிறான் இது ஸ்லோகத்தின் கருத்து இப்போ சொற்களை பார்ப்போம் வாசாம்சி ஜீரணானி யதா விகாய யதா எப்படி ஜீர்ணாணி வாசாம்சி நைந்து போன ஆடைகளை விகாய தூக்கி எறிந்துவிட்டு யதா வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி நரஹா மனிதன் அபராணி மேற்பட்டு அடுத்து நவானி கிருண்ாதி நமம்னா புதுசு நவானி புதியதான உடைகளை எப்படி எடுத்து கொள்ளுகிறானோ ததைவ அதே போல ததா சரீராணி ஜீர்ணாணி விகாய ஜீரணமடைந்து போன நைந்து போயிருக்கிற சரீரத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்யானி நவானி தேகி அஞ்ஞானி வேறுபட்டிருப்பதாய் உயர்ந்ததாய் இருக்கக்கூடிய புதுச்சரீரத்தை எடுத்து கொள்ளுகிறான் அர்ஜுனா யோசித்துப்பார் நைந்து போன உடுப்பை தூக்கி போட்டுட்டு புதுசு உடுத்துகிறாய் தீபாவளி அன்னைக்கு புதுசு உடுத்துகிறோம் போகி அன்னைக்கு எல்லா பழசையும் தூக்கி வெளியில போட்டுட்டு புதுசுகளை கொண்டு வருகிறோம் பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாள் அன்று புதுஷாக எடுத்து உடுத்திக்கொள்ளுகிறோம் அன்னைக்கெல்லாம் சந்தோஷப்படுகிறோமே சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடுகிறோமே பெரியோர்களை விழுந்து சேவிக்கிறோமே புது ஆடை புனையும் போது குங்குமம் தடவி மஞ்சள் தடவி அணிந்து கொள்ளுகிறோமே உற்றார் உணவியர்கள்லாம் ரொம்ப நன்றாக இருக்கிறதுன்னு கொண்டாடுகிறார்களே அப்ப இன்பப்பட வேண்டிய தருணம்ங்கிறது நிச்சயம் அதே போல இந்த உடம்பும் எவ்வளவோ நைந்து போய்விட்டால் தூக்கி போட்டுவிட்டு புது உடம்பை ஆத்மா எடுத்து கொள்ளுகிறான் இதற்கு இன்பமென்றோ பட வேண்டும் யோசித்து பார் அர்ஜுனா நீ இப்போது இரண்டாவது தப்பு பண்ணுகிறாய் ஏற்கனவே துன்பமே அடையக்கூடாதுன்னு சொன்னேன் எந்த உடம்பை துன்பப்பட துன்பப்பட்டாய் இது முதல் தவறு தவறு அடுத்த இன்பப்பட வேண்டிய இடத்திலே துன்பப்பட பார்க்கிறாய் இது இன்னும் பெரிய தவறாயிற்றே துன்பப்படவே வேண்டாம் அந்த இடத்தை கண்டு துக்கப்பட்டாய் அது முதல் தரவு போனால் பொறுத்து மன்னித்து விடலாம் ஆனால் இந்த சரீரம் புதுசாக கிடைத்திருக்கிறது இனிமே முதல் நாள்லேருந்து ஓடலாம் ஆடலாம் பாடலாம் குழந்த உடம்புக்கு எத்தனை நன்மை தெரியுமோ என்ன உடஞ்சதுனாலும் எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சீக்கிரம் கூடிடும் நம்ம ஷட்டுன்னு கீழே விழுந்ததுக்காக அடி பட்டுடாது எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் தூக்கம் கொஞ்சமாகத்தான் வரும் இளமைங்கிறது எவ்வளவு நல்லது சாஸ்திரத்திலே தெரிவிக்கிறார்கள் யுவா சாத் சாது யுவாத் தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சையேகோ மானுஷ ஆனந்தா ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் எவ்வளவு அளவுகோல் வைத்து அளக்கலாம்னு பார்த்தால் தைத்திரி உபனிஷத்து இப்படி சொல்லுகிறது இளமைதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் யுவா யுவான்னா இளைஞன் யுவா சாத் சாது யுவா தியாயகா ஆசிஷ்டா இளமையாக இருக்கிறச்சே என்னென்ன பெருமகள் உண்டு நன்மகள் உண்டு எப்படி மகிழ்ச்சி அடையலாம்னு இந்த வேத மந்திரம் உபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது ஆசிஷ்டா ஆசிஷ்டான்னா அசனசீலத்துவம் எதை எப்போது சாப்பிட்டாலும் நன்றாக ஜீரணிக்கும் இது இளமை காலத்தில் தான் நடக்கும் ராத்திரி பதினோரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ திடீர்னு ஒரு சக்கரை பொங்கல் கிடைக்கிறது லட்டு கிடைக்கிறது வடை கிடைக்கிறதுன்னா நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்போம் அவ்வளவெல்லாம் முடியல எட்டரை மணிக்கு சாப்பிட்ணும் நாழி தாண்டி சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காது இதெல்லாம் அறுபது வயசு பேச்சு ஆனால் பதினெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசாக இருந்தால் எதை எப்போ கொடுத்து கல்லம் என்ன கூட ஜீரணிக்கும் மூலியம்

நினச்ச இடத்துக்கு ஓடலாம் ஆடலாம் பரன் மேல ஏறலாம் எடுக்கலாம் நாமே தோட்ட வேலை பார்க்கலாம் இதெல்லாம் வயசான முடியறது இல்லையே அதனால தான் இந்த ஆத்மா யோசிக்கிறான் இவரோ நைந்து போய்விட்டார் இந்த சரீரத்தை வைத்து கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆகையாலே புது சரீரத்தை எடுத்துக்கொள்வோம் என்கிற முடிவுக்கு வருகிறான் யதா வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி இப்ப புது சொக்க கிடைத்தா தானே புது உடம்பு கிடைத்திருக்கிறது இந்த உடம்பு ரொம்ப அழகான உடம்பாக இருக்கிறபடியாலே இளமை திரும்ப பெறுகிறபடியாலே இது இன்பப்பட வேண்டிய தருணம் இதற்கு கண்டு நீ துன்பப்படக்கூடாது ஆக ஏற்கனவே துன்பப்பட வேண்டாத உடலை கொடுத்து துன்பப்பட்டாய் நாம் கொனுட போகிறோமே பீஷ்மருடைய ஆத்மா அழிஞ்சிட போகிறதே உடல் அழிய போகிறதேன்னு துன்பப்பட வேண்டாத இடத்தில் துன்பப்பட்டாய் இப்போது நன்னா சந்தோஷப்படணும் புத்தாடை புனைந்துண்டு யாரானு இப்படி உட்காந்து அழுது பார்த்துருக்கீங்களோ நன்னா புதுசு கட்டின்னு இருக்கார் பொங்கல் தீபாவளி ஆனால் அழுதுன்றிருக்காருனா கேட்கறதுக்கே நன்றாக இல்லையே அதுதான் கண்ணன் தெரிவித்தான் இந்த ஆத்மாவும் அதே போல பழைய சரீரத்தை தூக்கி போட்டுவிட்டு ஒரு புது சரீரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது அதைக் கண்டு நாம் இன்பப்பட வேண்டுமே தவிர துன்பப்படுவது கூடாது என்று கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண் நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அதே போல ஜீரணமடைந்திருக்கிற சரீரத்தை தூக்கி போட்டுவிட்டு இப்போ அந்யானி சம்யாதி நவானி தேகி அஞ்ஞானி வேறுபட்டு மிக உயர்ந்ததான சரீரத்தை எடுத்து கொள்ளுகிறான் கண்ணன் பதில் சொன்னார் அர்ஜுனனுக்கு வேற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது கண்ணனே நீ சொல்றது நியாயம்தான் இப்ப நான் ஒரு சொக்கா போட்டுருந்தேன் அது வீணாகப் போயிற்று அடுத்து ஒரு புது சொக்கா எடுத்து அணிந்து கொள்ளப் போகிறேன் நல்லதா இருந்தால் திருப்தி ஏற்படும் அதே இப்ப ஒரு சொக்கா அது நயந்து போயிருக்கிறது தேவலை ஆனால் நாளைக்கு எனக்கு கோணி சாக்கு தான் கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோ அதுக்கு நைந்து போன சொக்காயே தேவையில்லை நான் சொல்லுவேனே இந்த சொக்கா போய் இதை விட நல்ல சொக்கா கிடைக்கிறதா இருந்தா போட்டுக்கலாம் இந்த பேண்ட்டு போய் இன்னொரு நல்ல பேண்ட் கிடைக்கும்னா போட்டுக்கலாம் ஆனா அந்த நிச்சயம் இந்த இடத்துல இல்லையேப்போ இந்த உடல் போய்விட்டு இதை விட உயர்ந்த உடல் கிடைக்கப் போகிறது இதை உயர்ந்த வாழ்க்கை கிடைக்க போகிறதுனால் நீ சொன்னா போலே நான் நம்புறதுக்கும் தயார் இன்பப்படுவதற்கும் தயார் ஆனால் நான் பண்ணிருக்கிற கர்மாக்களின் காரணமாக ஒருவேளை இந்த மனித பிறவி முடிந்த உடனே எலியாக பிறந்தால் பூனையாக பிறந்தால் வேறேதோ ஒரு வியாதி படித்தவராக பிறந்து விட்டால் இதை விட தாழ்ந்த உடலாயிற்றே அதை கண்டுதான் நான் மிகவும் கலங்குகிறேன் ஏனென்று அடுத்த உடல் எப்படி இருக்க போகிறதுங்கிறது எனக்கு தெரியாதே ஆனால் சொக்கா விஷயத்தில் இதை விட நல்ல தான் வாங்குவேன் இப்போ இரநூறுபா ரூபாய் சொக்கா போட்டுருந்தா அடுத்தது ஐநூறு ரூபாய் சொக்காதானே போட்டுப்பேன் அதை இப்படி யோசிச்சு சொக்கா சொக்காயிலே கோணி மூட்டையை கட்டிக்கணும்னா இதுக்கு பழைய சொக்காயே நஞ்சு போனதே தேவலேன்னு விடுவா நான் பழைய அரண்மனையில இருக்கேன் வெள்ளை அடிச்சே ரொம்ப நாள் ஆகிவிட்டது அதை விட்டுட்டு ரொம்ப புதுசா கட்டியிருக்கா சிறைச்சாலை போறீரா பழைய அரண்மனை வேண்டாம் ஏலி பூனை எல்லாம் ஓடின்னு இருக்கு அதை விட்டுட்டு இப்பதான் புத்தம் புதுசா ஒரு கோடி ரூபாயில சிறைச்சாலை கட்டி வச்சிருக்கா போறீராண்ணா போக மாட்டேன் அதே போல இந்த சரீரம் நைந்து போய்விட்டது இதை விட உயர்ந்தது கிடைக்க போவதுன்னா தயார் ஆனா எனக்கு தெரியாதே என் கர்மாங்கிறது என்னை எந்த சரீரத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ என்று அர்ஜுனன் சந்தேகப்பட்டான் அதற்கு கண்ணன் சமாதானம் சொல்லுகிறான் அர்ஜுனா சந்தேகப்பட தேவையில்லை நீ இப்போது போவது ரொம்ப அற்புதமான யுத்தம் இந்த யுத்தத்திலே நீ ஸ்வர்க்கம் அடைகிறாய்னு வைத்துக் கொள்வோம் கண்டிப்பாக உனக்கு ஸ்வர்க்கம் தானே கிடைக்கும் இந்த யுத்த பூமியில் நேர்மையான யுத்தம் பண்ணி மரணம் ஏற்பட்டால் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் ஸ்வர்க்கத்துல இதைவிட உயர்ந்த உடலைத்தானே உனக்கு கொடுப்பார்கள் இதை விட உயர்ந்த அனுபவம் தானே உனக்கு சொர்க்கத்துல காத்திருக்கிறது மரணம் அடைந்தாலும் வீரஸ்வர்க்கம் அடைந்து மிக உயர்ந்த இடத்துக்கு போவாய் ஒருவேளை மரணம் அடையவில்லை நீ ஜெயித்து விட்டாய்னு வச்சுப்போம் அப்போதும் ராஜ்யத்தை நீ ஒழுங்காக ஆழ்வாய் நீயோ தர்மராஜா உன் தமையனோ தர்மராஜனே ஆனால செங்கோலாட்சி புரிந்திருக்கிறபடியால் மக்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பகவானுடைய ஆசனத்தாலும் நீ கண்டிப்பாக தான் சென்று கிட்டுவாய் ஆக மொத்தத்தில் எங்கு பிராணனை விட்டாலும் வீர ஸ்வர்க்கம் எங்கு நீ ஜெயித்தாலும் நாட்ட ஆண்டு முடித்த பிற்பாடு ஸ்வர்க்கம் இப்படித்தானே சாஸ்திரம் ஓதுகிறது நான் ஓதுகிறேன் அந்த நேர்ம உன் மனசில் இருந்ததுனால் அடுத்த சரீரம் தாழ்ந்ததாக இருக்குமோ நீ கவலப்பட வேண்டிய தேவையே கிடையாதே இதை புரிந்துகொள் என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் ஆக இது இன்பப்பட வேண்டிய தருணமே தவிர துன்பப்பட வேண்டியதில்லை ஆத்மா உடலை விட்டு மற்றோர் உடலை எடுத்து கொண்டாலும் அது நைந்து போன துணியை தூக்கி போட்டுவிட்டு புது துணி உடுத்து கொண்டா போலே இன்பப்பட வேண்டியது என்று இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தாலே கண்ணன் தெரிவித்தான் மேலே ஸ்லோகங்களின் அர்த்தத்தை பார்ப்போம்